அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஒரு சகோதரர் ஒரு வினா தொடுத்திருக்கிறார். அதாவது, வட்டி தொழில் செய்யக்கூடியவர் இமாமாக நின்று தொழ வைக்கலாமா? பின்னால் நின்று தொழுபவரின் நிலை என்ன என்பது கேள்வியாகும். வட்டி தொழில் செய்பவர் இமாமாக நின்று தொழ வைக்கலாமா என்றால், தொழ வைப்பதில் பிரச்சனை இல்லை, தொழுகை கூடிறோம். என தொழுகை கூடுமா கூடாதா என்பதற்கு அவர் தொழுகையினுடைய சட்டங்கள், தொழுகையினுடைய ஃபர்துகள், தொழுகையினுடைய வாஜிபுகள், தொழுகையினுடைய சுன்னத்துக்கள், தொழுகையினுடைய முஸ்தஹப்புகள், வுது செய்வதில் ஃபர்து வாஜிபு சுன்னத்து இதெல்லாம் பேணி அவர் தொழுகையை நடத்தியிருந்தால் அவருடைய தொழுகை கூடும். அதேபோல பின்னால் நின்று தொழக்கூடியவர்களின் தொழுகையும் கூடும். அதே நேரத்திலே வட்டி வாங்குவது அதனால் தொழுகை கூடாது என்பது கிடையாது. என தொழுகை நிறைவேறுவதற்கான சட்டங்கள் தொழுகைக்கான சட்டங்கள் தான். ஃபர்து வாஜிபு சுன்னத்து முஸ்தஹப்பு இதை தான் தெரிஞ்சவர் செய்யணுமே தவிர, இதுல வந்துட்டு வட்டிக்கு வாங்குறாரு அதனால அவருடைய தொழுகை கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தொழுகையினுடைய சட்டங்கள்ல வட்டிக்கு வாங்குபவர் தொழுகை நடத்தினால் தொழுகை கூடாது என்று வரவில்லை. அதனால் தொழுகையினுடைய சட்டங்களை அவர் அறிந்திருந்து இமாமத்தை செய்யும் பொழுது அவருடைய தொழுகை கூடும், பின்னால் நின்று தொழுதால் தொழுகை கூடும். அதே நேரத்திலே இப்படி மக்களுக்கு இமாமாக நின்று தொழ வைக்கக்கூடியவர் ஒரு இமாம், ஹராமான ஒரு தொழிலை செய்வது கூடாது. வட்டி கூடாதுதான், அது ஹராம் தான். அதுவும் இமாமாக நின்று செய்யக்கூடியவர் அவர் செய்யக்கூடிய அந்த தொழில் கூடாதே தவிர தொழுகை கூடும். இருந்தாலும் இப்படிப்பட்டவரை இமாமத்து பொறுப்பிலிருந்து நீக்கிவிடுவதுதான் சாலச்சிறந்தது. நீங்க கேட்டீங்க தொழுகை கூடுமா கூடாதா? தொழுகை கூடும். ஆனா ஒரு இமாமாக நிரந்தரமாக சேவை செய்யக்கூடிய ஒருவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்ட நிலையில் மக்களுக்கு இமாமாக தொழ வைப்பது அது சரியும் அல்ல. அவரை பொறுப்பிலிருந்து நீக்கிவிடுவதுதான் சாலச்சிறந்தது. அதே நேரத்தில் அவர் நடத்தக்கூடிய தொழுகை கூடுமா என்றால் கூடும் என்பதுதான் மார்க்கத்தின் முடிவு. அல்லாஹ் அலம்.